ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நேற்று சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி வர போக வேண்டிய ஒரு வேலை இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா ஆவடிக்கு போயிட்டு நான் அங்கே இருக்க ஒரு சில வியூஸ்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேன். முக்கியமாக ஆவடியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இந்த ஹேஷ்டாக் ஆவடின்னு வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி நின்று நம்ம ஃபோட்டோஸோ வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். இப்போலாம் இந்த ஹேஷ்டாக் வந்து எல்லா ஊர்லேயுமே வச்சுருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ புதுசாக வரவங்களுக்கு இது வந்து ஒரு அட்ராக்டிவ் ஒரு கார்னராக வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவடி முனிசிபல் கார்பரேஷன் அந்த பில்டிங்கும் இருக்குது பாருங்க. அந்த பில்டிங் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பேலஸ் மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆவடியில் வந்து மார்க்கெட்டில் போயிட்டு நான் ஒரு சில காய்கறி வந்து நான் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் கூட நான் இந்த வீடியோவில் காமிக்கலாம்னு இருக்கேன். ஸோ முழுக்க வந்து பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவடி கூட பார்த்தீங்கன்னா சென்னை லிமிட்குள்ளே வந்து இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை லிமிட்குள்ளே வந்து ஆட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிட்டி எக்ஸ்டென்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சில ஃபியூ இயர்ஸ்க்கு வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெவலப்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக வந்துருக்கும். ஸோ டெவலப்மெண்ட்ஸ் இருக்கோ இல்லையோ நம்ம டேக்ஸ் வந்து நிறைய கட்டுற மாதிரி வரும். ஸோ சிட்டி லிமிட்குள்ளே போயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த ஹவுஸ் டேக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கட்டுற மாதிரி வரும். எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு இதனால் ப்ராஃபிட் அதிகமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் அவங்க வந்து அந்த ஏரியா வந்து கண்டிப்பாக டெவலப் பண்ணி தான் ஆகணும். அதுவும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் முன்னையோ பின்னையோ வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க்கெட் வந்து இருக்கும். அந்த மார்க்கெட் முழுக்க பார்த்தீங்கன்னா காய்கறிங்க பழக்கடைங்கெல்லாம் நிறைய இருக்கும். அதே மாதிரி அது வந்து ஒரு சின்ன ரங்கநாதன் தெரு மாதிரியே இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெக்ஸ்டைல் ஷோரூம்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாத்திர கடைகளெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த ரோஜா ஸ்டோர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யுட்டன்சில்ஸ் எல்லாமே கிடைக்கும். எந்த மாதிரி கேட்டாலும் அவங்க வந்து அவைலபிளாக வச்சுருக்காங்க. அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஒரு கரண்டி வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் அதை வந்து நான் கேட்டு பார்த்தேன், இருந்தது, ஃப்ரண்ட்லேயே வச்சுருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சின்னது, மீடியம், அதுக்கப்புறம் பெரிய சைஸஸில் வந்து இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா நான் சின்ன சைஸ் வந்து நான் எடுத்திருந்தேன். இது வந்து அம்மா கேட்டதுனால நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதில் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டக்குன்னு எல்லாத்தையும் அதிலே போட்டுட்டு டக்குன்னு அப்படியே நம்ம எடுத்துடலாம். ஈவன் வத்தலெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அதிலே போட்டுட்டு அப்படி நம்ம எண்ணெய்க்குள்ளே விட்டோம்னா அது வந்து பொரிஞ்சிடும். அதுக்கப்புறம் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் வெளியில் வந்துடும் இல்லையா. அதனால் இந்த இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஐட்டம் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்ன்றதுனால 200 ரூபாய்க்கே கொடுத்தாங்க. 210 ரூபாய் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் ஸோ ஆவடியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளாட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நடந்துடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே கூட அப்ரிசியேஷன் நல்லாவே இருக்குது. நல்லா கூட்டமாக இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கே கூட்டமாக தான் இருக்குது. நேற்று சொல்லவே தேவையில்லை, சண்டே வேறு. அதனால் பார்த்தீங்கன்னா ஈவன் அந்த பாத்திர கடையில் கூட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கூட்டம். நான் தேர்ட் ஐட்டம் வந்து ஃப்ரெண்ட்லேயே வச்சுருந்ததுனால நான் டக்குன்னு வாங்கிட்டு நான் வந்து வந்துட்டேன். நான் யூபிஐ பண்ணிவிட்டு அந்த கடைக்கு வெளியவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தவங்க மாங்காய் வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாங்காய் கூட பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது. அது வந்து ஊரக போடுறதுக்கு வந்து உபயோகப்படும்னு நினைக்கிறேன். ஆனால் அது வந்து மாங்காய் சாதம்லாம் கூட பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு ஒரு கூறு வந்து வாங்கியிருந்தேன். ஒரு கூறு 20 ரூபாய்க்கு தான் கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக இது வந்து மாங்காய் மாம்பழ சீசன்ன்றதுனால இந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த மாங்காய் இந்த மாம்பழம்லாம் வாங்கிக்கிட்டால் நமக்கு வந்து லாபம். இது இல்லாத நேரத்தில் வந்து நீ கொஞ்சம் காஸ்ட்லியாக வந்து இருக்கும். டேஸ்ட்டெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்தளவு கிடைக்காது இல்லையா. அதனால் நான் வந்து சொல்ல வரேன். அந்த கடையை தாண்டி கொஞ்சம் முன்னாடி போகிறப்ப பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இந்த மாதிரி ஒருத்தவங்க இந்த ருமானி மாம்பழம் வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கூறு வந்து 100 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து கேட்டதுக்கு 3 கிலோ 100 ரூபாய்க்கெல்லாம் கொடுக்குறாங்களே, கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டதுக்கு ஒரு 2 பழம் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருந்தாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நல்ல ஸ்மெல் வந்து வருதுங்க இந்த ருமானி மாம்பழம். அவங்க கடையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் கூட கூறு போட்டு விற்கிறாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் கூட 1 கிலோ வந்து இவ்வளோன்னு சொல்லிட்டு விற்கிறதுனால ஒரு கூறு போட்டு விற்கிறாங்க. அதில் ஒரு கூறில் வந்து 4 இருக்குது 3 இருக்குது இந்த மாதிரி இருக்குது. நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல தேங்காவாக வந்து பொறுக்கி நான் ஒரு 3 வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஆவடி மார்க்கெட் போனீங்கன்னா இந்த மாதிரி கூறு கூறாக இருக்கும். அது நீங்கள் எடுத்துக்கிறது வந்து நல்லது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டில் எடைக்கு தான் போட்டு தராங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் தேங்காய் வந்து உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் அழுகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நான் இங்கே ஒரு கூறு வாங்கியிருந்தேன். ஒரு 3 தேங்காய் வந்து கிடச்சிருந்தது. கொஞ்சம் நல்லா பெருசாகவே தான் இருக்குது. இந்த ஆவடி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து இருக்கும். அந்த ஆவடி போலீஸ் ஸ்டேஷனை தாண்டினீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கடை வச்சிருந்தாரு. இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த கேரட்டு, இந்த உருளைக்கிழங்கு, இந்த கேப்சிகம் இதெல்லாமே இருந்தது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம 1 கிலோ வாங்கினா அவர் வந்து ரேட்டு கம்மி பண்ணி தராரு. அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கேரட் ஒரு 1 கிலோ வாங்கியிருந்தேன். உருளைக்கிழங்கு ஒரு 1 கிலோ வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பொருள் வாங்குறப்ப என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா ஒரு சில நேரத்தில் நம்ம பொறுக்கி எடுத்துக்கிறது வந்து அவங்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்கவே நான் அந்த கேரட்டு அந்த உருளைக்கிழங்கெல்லாம் நான் கொஞ்சம் பொறுக்கி நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதே நேரத்தில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தால் அவங்க வந்து எடைக்கு என்ன போடுறாங்களோ அதுதான் நம்ம வந்து வாங்கிக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அழுகி போனது இல்லைனா வந்து வெட்டுப்பட்டதெல்லாம் கூட இருக்க சான்சஸ் வந்துருக்கு. அது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இந்த மாதிரி நம்ம வாங்குறப்ப. ஸோ ஆவடி மார்க்கெட்டை விட்டு வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த பொன்னு சூப்பர் பஜார்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி நிறைய கடைங்க வந்து போட்டிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் கடைங்க. அந்த பொம்மைங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் பொம்மைங்க வரையுமே. ஷூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஷூஸ் வந்து பிளாட்ஃபார்மில் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில இந்த செப்பல்ஸ் எல்லாம் கூட இருக்குது, அந்த ஷூ மாடல் செப்பல்ஸ் எல்லாம் கூட இருந்தது. அது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம பார்த்துட்டு எவ்வளோ கூட்டம் இருக்காங்க பாருங்கள். சண்டேன்றதுனால நிறைய ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆவடியிலலாம் ஃப்ளாட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து செட்டில் ஆயிருக்காங்க. நான் வந்து ஒரு 2BHK ஃப்ளாட் வந்து நான் லீஸுக்கு வந்து எடுத்துருந்தேன். இதை நான் லீஸுக்கு எடுத்து நாங்கள் அங்கே போனது வந்து பார்த்தீங்கன்னா 2015 நினைக்கிறேன், செப்டம்பர் மாதம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே விஜிஎன் ஃப்ளாட்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஃப்ளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் எடுத்தால் 15.6 lakhs தான் போட்டிருந்தாங்க. மேபி ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ், கார் பார்க்கிங் சார்ஜ், அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு டபுள் பெட்ரூம் நல்ல ஃப்ளாட்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 20 lakhs நம்ம முடிச்சிருக்கலாம் போல அந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் 2015 அந்த கதை. ஆனால் 2019 நாங்கள் அங்கேருந்து வெளியில் வரப்போ பார்த்தீங்கன்னா அதே ஃப்ளாட்டு 32 lakhs 34 lakhs சொல்கிறாங்க. அப்படியே டபுள் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ரூவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிடச்சிட்டு இருக்கும். அப்ரூவல்ஸ் எல்லாம் கிடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பேப்பர்ஸ்லாம் பக்காவாக வச்சிருக்கிறதுனால ஸோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் விற்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே வாங்குறது வந்து நல்லது. என்ன ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னா உங்களுக்கு ஹேண்ட் ஓவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிலே வந்து பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஹேண்ட் ஓவர் டிலே, அப்ரூவல்ஸ் பெண்டிங், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து நிறைய பேர் வந்து நிறைய ஃப்ளாட்ஸில் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ வந்து மாதம் மாதம் கட்ட வேண்டியதாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. ஸோ நம்ம எது செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா அதில் இந்த மாதிரி டிராபேக்ஸும் நிறைய இருக்க தான் செய்யுது. அதனால் எல்லாத்தையுமே நல்லா வந்து ஸ்டடி பண்ணிவிட்டு நம்ம எதில் வேணாலும் இறங்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப தான் நம்ம எதையுமே நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். அந்த ஷூ கடை பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தர் இந்த வால் கிளாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சு சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இவர்கிட்ட ஒரு வால் கிளாக் வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ரேட்டு வந்து சொல்கிறாரு. அதனால் நம்ம பார்க்கிங் பண்ணால் அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்களா என்னெல்லாம் தெரியல. அதனால் இப்போ ஒன்றும் அது அந்த அளவுக்கு அத்தியாவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு சின்ன சிசர் மட்டும் வாங்கியிருந்தேன். அது வந்து கிச்சனுக்கு வந்து உபயோகப்படும். ஸோ இந்த மாதிரி நம்ம எப்பயாவது வெளியில் போகிறப்ப நம்ம வீட்டுக்கு என்னென்னலாம் தேவைப்படுமோ சொல்லிட்டு நம்ம மனசுக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும். ஏன்னா அந்த சிசர் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி இருக்க சிசர் வந்து மொக்கையாக தான் கட் பண்ணுது, கட் பண்ணவே மாட்டேங்குது. ஸோ ஆவடியை தாண்டி இந்த வேப்பம்பட்டுக்கு வர ரோட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து இந்த மாதிரி ஒரு ஷாப் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி இந்த கூல்ட்ரிங்க்ஸ் கடைலாம் நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வந்து வாங்கி குடிக்கணும்னு தோணும். ஸோ இந்த பாதாம் மில்க், இந்த ரோஸ் மில்க், இந்த ரஸ்னாலாம் கண்டிப்பாக யாரும் மறந்துருக்க மாட்டோம். இந்த ஃப்ரூட் மிக்சர்லாம் கூட நம்ம நிறைய வந்து குடிப்போம் இல்லையா முன்னாடியெல்லாம். இப்போலாம் இந்த மாதிரி கடைங்க வந்து ரொம்ப கம்மியாக போச்சு. அதனால் இந்த மாதிரி கடையை வந்து நான் எப்போ பார்த்தாலும் அங்கே போயிட்டு ஒரு பாதாம் மில்க் வந்து நான் குடிச்சிட்டு தான் வருவேன். அந்த பாதாம் மில்க் கூட பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் 10 ரூபாய் 12 ரூபாயெலாம் இருந்துச்சு. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் 20 ரூபாவும். அந்த பாதாம் மில்க் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே மறக்கவே முடியாது. அந்தளவுக்கு அந்த டேஸ்ட் நம்ம மனசில் தங்கிடும். என்னுடைய சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை கூட்டிக்கிட்டு உறவுக்காரங்க வீட்டுக்கு எங்கேயாவது போவாங்க பார்த்தீங்களா. அப்போ அந்த மாதிரி ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வில்லேஜாக வந்து இருக்கும். அந்த மாதிரி ஊரில் வந்து இந்த மாதிரி இந்த கூல்ட்ரிங்க்ஸ் கடைலாம் அவ்வளோவா வந்து இருக்காது. அந்த மாதிரி இடத்துல போயிட்டு எனக்கு ரோஸ் மில்க் வேணும், பாதாம் மில்க் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்ச அழுது அந்த நினைவுகள் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து சொல்லுவாங்க. அது ரொம்ப சின்ன பையனாக இருந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் கேட்டிருக்கேன். முக்கியமாக ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூசஸ் வந்து நிறைய குடிச்சு நம்ம தொண்டையில் வந்து இந்த டான்சில்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டான்சில்ஸ்லாம் வருஷம் வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரை மட்டுமே சாப்பிட்டு அதை வந்து கரைச்சி அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் வரையும் போகாமல் கண்ட்ரோல் பண்ணி இவ்வளோ நாள் வந்து இருக்கேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து வெயில் அதிகமாக இருந்ததுனால ஃப்ரிட்ஜில் வந்து தண்ணி வச்சு குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃப்ரிட்ஜ் வாட்டர் இந்த மாதிரி ஜூசஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது தான். முக்கியமாக சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுங்க, நிறைய கொடுக்காதீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவில் இருக்க அந்த கிளிப்பிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேப்பம்பட்டுக்கு நம்ம உள்ளே வரப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் இந்த ரயில்வே கேட்டு எப்பயுமே பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெயின்ஸ் வந்து போய்கிட்டோம் வந்துக்கிட்டோம் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து லாக் பண்ணிடுவாங்க. அதனால் இந்த ஆட்டோ அதுக்கப்புறம் இந்த கார் இந்த லாரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வரத்துக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது. அதே நேரத்தில் பைக்கில் போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா சைட்டில் வந்து கொஞ்சம் சந்து மாதிரி இருக்கும். அந்த சந்தில் வந்து டக்கு டக்குன்னு போயிடுறாங்க. ஆனால் இது வந்து ரிஸ்க்கு தான். எப்போ வந்து எந்த ட்ரெயின் வரும் சொல்கிறதுக்கு இல்லை. எங்கேயாவது போயிட்டு நடுவில் வந்து மாட்டிக்கிட்டால் பிரச்சனை இல்லையா. அதனால் அந்த மாதிரி போகிறதும் தப்பு தான். அதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த சைடு வந்து வீடு வாங்கவே வந்து சங்கோஜப்பட்டிருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பிரிட்ஜ் ஒர்க்கு கூட எப்போ கம்ப்ளீட் ஆக போகுதுன்னு தெரியல. இந்த பிரிட்ஜ் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா எங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை வந்து இருக்காது. டக்குன்னு அந்த பிரிட்ஜு மேலே ஏறி நாங்கள் வந்து போயிடுவோம். அப்படி வந்து போகிறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைடு வந்து இன்னும் பயங்கரமாக அப்ரிஷியேஷன் வந்து ஆகிடும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரைட் சைடு அந்த CTH ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டெவலப்மெண்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா ரேட்டெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா கூடவாக தான் விற்கிறாங்க இப்போல்லாம். அதனால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாரும் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த பக்கம் வந்து வாங்குறாங்க. இந்த மாதிரி எந்த இஷ்யூவும் வந்து இருக்காது. ஸோ காரில் வந்தாலும் டக்குன்னு நம்ம வந்துடலாம், இந்த ரயில்வே கேட்டுக்கு வெயிட் பண்ணணும், இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸும் இருக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த பக்கம் இந்த ஸ்ரீராம் காலேஜ் பக்கம் வந்து வீடு வாங்கவே வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்காங்க.
ஆவடி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் வந்து 3 தேங்காய் வந்து 50 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க, ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இது மாங்காய் வந்து பார்த்தீங்கன்னா 4 மாங்காய் வந்து 20 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த மார்க்கெட்டில் அஃபோர்டபுளாக இருக்குது. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ருமானி மாம்பழம் கிட்டத்தட்ட 3 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து 100 ரூபாய்க்கு தான் கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னாலும் தெரியும் நிறைய வந்து பழம் இருக்குது, கிட்டத்தட்ட 8 பழத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உருளைக்கிழங்கு இது பார்த்தீங்கன்னா 1 கிலோ 40 ரூபாய். அதுக்கப்புறம் கேரட் கூட பார்த்தீங்கன்னா 1 கிலோ 40 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த சிசர் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி மார்க்கெட்டில் ஒரு பாத்திரம் கடையில் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து அம்மா கேட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சைனா ஜாரான்னு சொல்கிறாங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 210 ரூபாய். அதுக்கப்புறம் வந்து 200 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க, 10 ரூபாய் கம்மி பண்ணாங்க, அவ்வளோதான். ஸோ இது பெரிய கடைன்றதுனால அது கம்மி பண்ணதே பெரிய விஷயம். இந்த மாம்பழம் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக வந்து இருக்குது, நல்லா வீடு முழுக்க நல்லா வந்து ஸ்மெல் வந்து கொடுக்குது. இந்த ருமாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நான் நிறைய வந்து வாங்கி சாப்பிட்டுருக்கேன். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எந்த வருஷமும் இல்லாமல் நான் நிறைய மாம்பழம் வந்து வாங்கியிருக்கேன். எப்போ வாங்கினாலும் ஒரு 100 ரூபாய், 150 ரூபாய், 200 ரூபான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி மாம்பழ சீசனில் தான் நம்ம மாம்பழம் வந்து வாங்கி சாப்பிட முடியும் இல்லையா, அதனால் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த தேங்காய் கூட பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, நல்லா பெரிய பெரிய தேங்காவாக தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நான் யூபிஐ பேமெண்ட் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணுறப்ப ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 210 ரூபாய் வந்து பெண்டிங் இருந்து சக்ஸஸ் வந்து ஆச்சு, ஆனால் அவங்களுக்கு வந்து போய் சேரலை. அந்த காசு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு தெரியல, ரிவர்ஸ் ஆகுமானே டவுட் வந்து இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வந்து இருக்குது. அது அந்த பேங்க்கில் பார்த்தீங்கன்னா சர்வர் ப்ராப்ளம்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் அதில் கூட ரிஸ்க் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. இப்போ நேற்று வந்து நான் ஆவடி போயிட்டு வந்ததில் இந்த 210 ரூபீஸ் வந்து நஷ்டம்தான் எனக்கு. அது திருப்பி வரலன்னா யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. அந்த ஒரு 210 ரூபாய்க்காக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பகிரத பிரயத்தனம் போடணும், அப்போ தான் நமக்கு அந்த காசு வந்து ரிட்டர்ன் வரும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எழுதல் பெற நம்ம சேனலுக்கு இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கீப் வாட்சிங் மோர் வீடியோஸ் ஃப்ரம் மை சேனல் பிளேலிஸ்ட். ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye-bye.